நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தொண்டவலி இயற்கையான முறையில் சரி பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தொண்டவலி இருந்தாலே அவங்க வந்து ஒரு எச்சு முழுங்க கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும் போது வீட்டில் இருந்தபடியே எந்த விதமான டேப்லெட்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் தொண்டவலியை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதினா இலை ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க, பட்டை ரெண்டு எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன அளவு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளராக ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடணும். இப்போ வாங்க அதை செய்யலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடாகட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு, ரெண்டு பட்டை, நாலு ஏலக்காய், இஞ்சி அரைச்சி வச்சுருக்கிறது ஒரு ஸ்பூனு, புதினா இலை ஒரு அஞ்சாறு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போது ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். இப்போ தொண்டவலின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லா வயசுக்காரங்களுக்குமே வந்து தொண்டவலி வந்து வந்துட்டு தான் இருக்குது. பொதுவாக பலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சளி பிடிக்கிற நேரத்தில் தொண்டவலி வரும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான தண்ணி சுத்தமான உணவை சாப்பிடாததுனால அவங்க வந்துட்டு அதில் நிறைய பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் இருக்கும், அது மூலமாக வந்து தொண்டவலி வரும். தொண்டவலி உள்ளவங்க பல நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால எச்சில் கூட விழுங்க முடியாது. தொண்டவலி வர பல காரணங்கள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த கஷாயத்தை ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து தொண்டவலி தொண்டப்புண்ணு எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிடும். இந்த மாதிரி நம்ம செஞ்ச மாதிரி கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னா தொண்டவலி சரியாக போயிடும். தொண்டவலி மட்டும் கிடையாது, தொண்டையில் ஏதாவது புண்ணு இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.